கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர்களின் முதலாம் நிருபம் 2:9 நாம் இப்படி வாசிக்கிறோம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து இப்படி சொன்னார், நான் போவது உங்களுக்கு நல்லது, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14:14 நாம் வாசிக்க முடியும். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்ற வார்த்தையை நாம் இங்கே தெளிவாய் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களோடு கூட பேசின பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று தம்முடையவர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, பூலோக வாழ்க்கையிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் மெய்யான அன்பை கொண்டிருப்பமே என்றால், அல்லது அவர் நமக்கு சொன்ன வழிகளிலே நாம் பலமாய் நடப்போமே என்றால், ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையை முடிந்ததற்கு பின்பதாக நமக்கு ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் நாம் விசுவாசத்தினாலே சுதந்திரத்துக் கொள்ளப் போகிறோம் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அது இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு மறைவாக காணப்படுகிறது. ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அவர்களே நான் அன்பு கூறுகின்ற பொழுது அழிவில்லாத ஒரு நித்தியமான வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூறுவோம், அவரையே நாம் வாஞ்சிப்போம், அவரையே நாம் முன்மாதிரியாக கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலே பழுதற்ற ஒரு வாழ்க்கை வாழுவோம், பரிசுத்தத்திலே நாம் பலமாய் காத்திருப்போம், சகோதர சிநேகத்திலே உறுதிப்படுவோம், நம்மை சுற்றி இருக்கிற எல்லா இடத்திலும் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிப்போம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழிவில்லாத வாழ்க்கை, நித்தியம் நித்தியமான ஒரு வாழ்க்கையை, ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அன்பு கூறுவேன் என்றால் காண்கிற எல்லாரிடத்திலும் நாம் அன்பு கூற கடமைப்பட்டு இருக்கிறோம், அன்பு கூற வேண்டும். திராட்சரீக பிரமாணம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. சுவாச வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்ட அன்புடைய ஒரு நபராக காணப்படுகிறோம்? சற்று நம்மை நிதானித்து சோதித்து அறிந்து பார்த்து கர்த்தரண்டை நம்மை திருப்பிக் கொள்ளுவோம். காண்கிற எல்லாரிடத்திலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவோம். அப்பொழுது ஒரு மெய்யான சமாதானமும் மகிழ்ச்சியும் உங்களை பலமாய் நிரப்பும். ஆண்டவர் நம்மை அவ்வளமாய் வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.